ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே சிம்பிளாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். புரதச்சத்து அதிகமாக நிறைஞ்ச இந்த பச்சை பயிர் சாலடை நீங்கள் காலையிலேயோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே கொடுத்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு அடம் பிடிக்காமல் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்த்தா, ஒரு கப் பச்சை பயிரை எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் குக்கரில் இந்த இடத்த ஒரு கப் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கப் பச்சை பயிருக்கு 2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு இந்த ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான வெயிட்டை போட்டுட்டு இதை ஒரு விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அந்த ஹீட்லேயே வச்சுருந்திங்கன்னா அது நல்லா மலர்ந்து வந்துடும். இப்போ இதுக்கான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் பச்சை மிளகாய் ஒன்று, 1 துண்டு இஞ்சி, 2 பூண்டுப்பல், 1 டீஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி புதினா இலைகள், 1/2 கப் தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொரை கொரப்பாக அடிச்சுக்க போகிறோம். இந்த அரைச்ச மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிர் வெந்துடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா மலர்ந்து வெந்துடுச்சு. இந்த பச்சை பயிரை அப்படியே தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச பச்சை பயிரை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உறைஞ்சி போயிருக்கு, அதனால் இது நல்லா ஹீட் பண்ணோன்னா அது மெல்ட் ஆயிரும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் இதை வதக்கணும், கலர் சேஞ்ச் ஆகணும், கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கெல்லாம் வேண்டியதில்லை. லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம இந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 1-2 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த சூட்லேயே இருக்கும்போது இந்த மசாலா வந்து அப்படியே உதிரியாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உதிரியாக வர அளவுக்கு இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் திரியாக வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சுருக்க இந்த பச்சை பயிரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அப்படியே நல்லா அல்லேக்க அப்படியே கிளறி விடுங்க. அப்படியே அந்த மசாலா எல்லாமே இதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கடலையோடு சேர்த்து இந்த பயிரோட அந்த வெங்காயம் அந்த தாளிப்பு அந்த மசாலாலாம் சேர்த்து ஈவனாக இது பண்ணிக்கலாம். இது பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை அப்படியே ஜூஸ் ஆக்கி விட்டுருங்க. இதை எலுமிச்சை பழம் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் கிளறிக்கிட்டு அப்படியே சூடாகவோ இல்லைனா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயோ இல்லை ஹெல்த்தியாக நீங்கள் காலையிலையோ சாயங்காலமாக அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான புரதச்சத்து அதிகம் நிறைந்த பச்சை பயிர் சாலட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட புளிப்பு, கொஞ்சம் காரம், அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி வேறு லெவலில் இருக்கும். என்னதான் சத்தான சாலட் கொடுத்தா கூட சில குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்களுக்கு திணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு டார்டியாஸ் எடுத்துக்கிறேன். அந்த டார்டியாஸில் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க இந்த பச்சை பயிறு சாலட்டை நமக்கு தேவையான அளவு அப்படியே நிரப்பிக்கலாம். இதில் நல்லா வேணுங்கிற அளவுக்கு கையில் அப்படியே கை கொள்ளாத அளவுக்கு அப்படியே சீஸ் அப்படியே அள்ளி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை வேணுமோ 1 டேக்கோஸோ 2 டேக்கோஸோ பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே மைக்ரோவனில் ஒரு 20-30 செகண்ட்ஸ் நம்ம அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்தோன்னா அது அப்படியே சீஸோடு சேர்ந்து இந்த டேக்கோஸ் அப்படியே ரேப் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்லனா கூட இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவே கொடுத்து விடலாம். நீங்கள் மைக்ரோவன் இல்லைன்னா தவாவில் கூட இதை நீங்கள் அப்படியே வச்சு அந்த ஹீட்டை மெல்ட் ஆகிற அளவுக்கு எடுத்தனா ஒன்றோட ஒன்று அந்த சீஸு பீன் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஏதோ பீஸா ஸ்டைலில் அப்படியே க்ரன்ச்சியாக அந்த டேக்கோஸும் அது வெறும் ஹெல்த்தியாக சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஆண்டில் தான் தனிங்க சுபத்ரா நாராயணன். டேக் கேர், பை பை.